சுங்கம் தகர்த்த சோழன் பன்ருட்டி வேல்முருகன். குமரி கடலில் அதானி குழுமத்திற்காக பல்லாயிரம் மீனவ மக்களின் வாழ்வுரிமையை காவு கொடுத்து அனைத்துலக சரக்கு பெட்டக முனையம், கூடங்குளத்தில் அணுமின் நிலையம், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட், தென்பாண்டி தேனி மலைகளில் பூமித்தாயின் அடிமடி தகர்க்கும் நியூட்ரினோ, நாகப்பட்டினம் கடலோரம் நெடுகிலும் நச்சு கக்கும் அனல் மின் நிலையங்கள், காவிரி படுகை விவசாயத்தை திட்டமிட்டு கொன்று அழித்த பின் அம்பானி குழுமம் உறிஞ்சப் போகும் கோடான கோடி கேலன்கள் எரிசக்தி பொருட்களின் ஏற்றுமதிக்காக சீர்காழியில் சாகர்மாலா கண்ணியாக பெரும் துறைமுகம், ஒருவித கொலை வெறியோடு தமிழகத்தை சுடுகாடாக்க வரிந்து நிற்கும் புதுடெல்லி ஏகாதிபத்தியத்தின் பின்புலத்தில்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பன்ருட்டி திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய ஆவேசத்தினை சமூக ஊடகங்களில் தமிழர்கள், குறிப்பாக இளையர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த ஊடக ஆதரவு வெளிப்பாடு தமிழகம் ஒரு வகையான கொதி நிலைக்கு உள்ளாகி நிற்கிறதோ உருவாகி நிற்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை அல்லது யதார்த்தத்தை முன்வைக்கிறது. பொதுவில் வன்முறை செயல்களை வரவேற்காத தமிழர்கள் கூட திரு வேல்முருகன் அவர்கள் செய்தது சரிதான் என்று இன்று பதிவிடுகிறார்கள், வாதிடுகிறார்கள், பின்னூட்டம் செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படுகிற மத்திய பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தை ஒருவித வஞ்சக வெறியுடன் பழிவாங்குகிறது என்ற பொதுவான எண்ணம் அதற்கு ஒரு காரணம் என்றாலும், அந்த புதுடெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைகளாய் விழுந்து கிடக்கும் திரு எடப்பாடி ஓபிஎஸ் அரசின் இழிவும் அதனால் எழுகிற அருவறுப்பு உணர்வும் இயலாமையும் ஆத்திரமும் வெறும் சடங்கு ரீதியான ஆர்ப்பாட்டம் கடையடைப்புகள் நடத்திவிட்டு கடந்து போகும் பெரிய கட்சிகளின் மொக்கையான கூரற்ற போராட்ட வடிவங்கள் மீதான சலிப்பு, இவை எல்லாம் தான் திரு வேல்முருகன் அவர்களை அதிரடி கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறது. வன்முறை வழிமுறை அல்ல என்ற வாதமும் கோட்பாடும் மக்களாட்சி அரசியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை. எனினும் அரசு அமைப்பும் அதன் செயற்பாடுகளும் மக்கள் மீதான வன்முறையாகவே மாறிவிடுகிற போது, உனது உரிமைகளுக்காகவும் விடுதலைக்காகவும் நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாய் என்று நீ உருவாக்குகிற அச்சம்தான் அடக்குமுறை ஆட்சியாளர்களை வழுக்கி கொண்டு வரும் என்று மால்கம் எக்ஸ் அவர்கள் சொன்னதைப் போல, அந்த சிந்தனைக்கு ஒருவேளை தமிழ் சமூகம் இன்று வந்து கொண்டிருக்கிறதோ என்று அச்சத்தோடு ஐயப்பட வேண்டியிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் 2007 அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் காவிரி படுகை விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்திற்கு அநீதியே என்றாலும், அதில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரே நீதி என்பது உடனடியாக காவிரி மேலாண்மை வாரிய ஏற்பாடு ஒழுங்கமைவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான். மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு இதனை செய்வதும் எளிதானது, நாங்கள் விரும்பவில்லைதான், ஆனால் உச்ச நீதிமன்றம் கராராக சொல்லிவிட்டது, ஆதலால் செய்கிறோம் என மிகச் சுலபமாக கர்நாடக மக்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கலாம். 40 நாட்களுக்கு முன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த போது தமிழகத்திற்கான தொகுப்பிலிருந்து குறைத்து தங்களுக்கு அதிக நீர் ஒதுக்கி இருப்பதாக கர்நாடக மக்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஆதலால் மிக எளிதாகவே நரேந்திர மோடி அரசால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருக்க முடியும். ஆனால் மனம் இருக்கவில்லை. காவிரி படுகையில் கணக்கின்றி கிடக்கிற மீத்தேன், ஷேல், பெட்ரோலிய எரிவளங்களை கொள்ளையடிக்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எமது விவசாய பொருளாதாரத்தை புதுடெல்லி ஏகாதிபத்தியம் படிப்படியாக படுகொலை செய்கிறது என தமிழக மக்கள் நம்ப தொடங்குகிற புள்ளி இதுதான் என்று கருதுகிறோம். எனவேதான் தமிழகத்து இளைஞர்கள் குமுறுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். அந்த கொந்தளிப்பின் ஒரு வடிவம்தான் சுங்கச்சாவடி தகர்ப்பு. சுங்கச்சாவடி கொள்ளையின் கதையும் அது இன்னொரு முக்கியமான கதை, நாம் எல்லோரும் ஆழ பார்க்க வேண்டிய கதை. உலகின் பல நாடுகளிலும் கட்டணம் செலுத்தி பயணம் செய்யும் விரைவு சாலைகள் உள்ளன. ஆனால் அந்த நாடுகளில் அதே பயணத்தை மேற்கொள்ள சிறப்பு கட்டணம் செலுத்த தேவையில்லாத சாதாரண சாலைகளும் கட்டாயமாக இருக்கும்.
விரைவு சாலையில் செல்ல விரும்புவோர் மட்டும் சுங்க கட்டணம் செலுத்தி அந்த சாலைகளில் செல்வார்கள். மற்றவர்களோ இணையாகவே செல்கிற சாதாரண சாலையில் செல்வார்கள். வல்லரசாக வரிந்து கட்டி கொக்கரிக்கும் இந்தியாவில் அரசும் ஆசையுடனும் நடக்கும் பெரும் கொள்ளைகளில் ஒன்று விரைவு சாலை சுங்க கட்டணம் என்பது மட்டுமல்ல செய்தி. இந்த விரைவு சாலைகள் அனைத்துமே மக்களுக்கு என ஏற்கனவே இருந்த சாலைகளை, நெடுஞ்சாலைகளை, சாலை வழி பாதைகளை விரிவாக்கி அமைக்கப்பட்டது. பழைய இலவச தேசிய நெடுஞ்சாலைகளை விரைவு சாலைகளாக மாற்றிவிட்டு கட்டணம் செலுத்தாமல் யாரும் இன்னொரு ஊருக்கு செல்ல முடியாது என்கின்ற நிலையை இங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது அப்பட்டமான மக்கள் விரோத செயல். அரசும் பெரும் முதலாளிகளும் இணைந்து மக்களை உறிஞ்சுகிற வஞ்சக கொள்ளை. பழைய இலவச நெடுஞ்சாலை நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு. அதற்காக அன்றும் இன்றும் வாகனம் வைத்திருக்கிற எல்லோரிடமிருந்தும் ஆயுள் வரி வாங்கப்படுகிறது. பயணம் செய்கிறவரிடமிருந்தும் வாங்கப்படுகிறது. ஆயுள் வரியை வாகனங்களிடம் ஏற்கனவே வசூலித்துவிட்டு சுங்கச்சாவடியிலும் கட்டணம் வசூலிப்பது இரட்டை வரி விதிப்பு, சட்ட விரோதமானது. ஆக காவிரியில் தமிழருக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கான நீதியை கேட்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் மற்றொரு அராஜக ஏற்பாடான சுங்கச்சாவடிகளை அடித்து நொறுக்கியிருப்பது தமிழ் சமூகம், குறிப்பாக இளைஞர்களிடையே பெரிதான பெரு வரவேற்பை பெற்றிருப்பதில் வியப்பில்லை. அது சரியா தவறா என்பது கோட்பாட்டு அடிப்படையில் என்று சிந்திக்கிறவர்களினுடைய விவாதத்திற்கு விடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் தமிழகம் கொதிநிலையில் இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. இதை அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருக்கிறவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏனென்றால் முகநூலில் ஒருவர் என்று பதிவிட்டிருக்கிறார், சுங்கம் தகர்த்த சோழன் பன்றுட்டி திரு வேல்முருகன் என்று. கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும், கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளட்டும்.